ஹலோ கணிங் சேனல் பீப்புள். நம்ம ரத்தன் தாத்தாவை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 9ஆம் தேதி நைட்டு 11:30 தெரிய வந்துருந்துச்சு. இது அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாக அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் அட்மிட் ஆகியிருந்த ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் அவரோட கம்பெனி மெம்பர்ஸ், அவரோட ஷேர் பார்ட்னர்ஸ் எல்லாருமே இதை அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கம்பெனி சேர்ந்த நிறைய பேர் வந்து ரொம்பவே சோகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு எவ்வளோ சொத்து மதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா ரிவீல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தன் தாத்தா அவர்கள் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆரம்பித்த கம்பெனி இப்போ வரைக்கும் வந்து ப்ரொடக்ஷனில் சரி, குவாலிட்டியில் சரி, நம்பர் ஒன்னாக இருக்குது அப்படின்னா அது காரணமே அவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போதோட சொத்து மதிப்புகள் அப்படின்னு பார்த்தா மொத்தமாக 3800 கோடி அவர் வந்து சொத்து மதிப்புகளாக வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இது மற்ற கம்பெனி மெம்பர்ஸை விட ரொம்ப 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 கம்மியான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் காரை ரொம்பவே வந்து சீப்பான ரேட்டுக்கு தான் எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக எல்லா நிறைய விஷயங்களை அவர் டொனேஷனாகவே பண்ணும்போது அவருக்கு மேலே இருக்க சொத்து மதிப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. டாப் பணக்காரங்கள் லிஸ்ட்டில் கூட அவர் அந்த பேரை வந்து கடைசியாக வந்து 340 லிஸ்ட்டில் தான் இருக்கே தவிர அவர் 100 லிஸ்ட்டில் கூட அவரோட பேர் வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க அவரோட மொத்த சொத்துக்களையுமே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக தான் இப்போ வந்து பிரித்து கொடுத்துருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் முன்னாடியே தெரிய வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடியே அவரோட ஷேர் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க பிரதர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்குலாம் வந்து நன்கொடையாகவே வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாத்தாவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் ஆகலை, அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பேபி இல்லை, இது எல்லாமே தெரிய வந்த நிலையில் அவர் வந்து இந்தியாவில் இருக்க மொத்த குழந்தைகளை தான் தன்னோட குழந்தைங்களாக பாவிச்சு அவர் நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்காக பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவங்களோட ஷேர் மெம்பர்ஸ், அவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே அவரோட சொத்தை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிமேல் அவர் நம்ம கூட இருக்க போதில் கடைசியாக அவருக்கு நீங்கள் ஆர்ஐபி விஷஸ் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நடிகை சித்ரா மேடம், எஸ் கிட்டத்தட்ட வந்து சித்ரா மேடம் பேரில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அது ரொம்பவே போலியான ஒரு அக்கௌண்ட். அதில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்க பேரை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி 10,000 முதலீடு பண்ணிங்கன்னா வாரம் முடிவில் உங்களுக்கு 50,000 ரிட்டர்ன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்ததாகவும், இதை நம்பி நிறைய பேர் அதை வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட சித்ரா மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால இதை வந்து சித்ரா மேடமோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சித்ரா மேடம் காதுக்கு வந்திருக்கு. அவங்க உடனே இதை பற்றி ஒரு அவேர்னஸ் போஸ்ட்டை போட்டிருக்காங்க. என்கிட்ட வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே கிடையாதுப்பா, நான் வந்து வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் இருக்கேன், தயவு செய்து யாராவது இதை பற்றி சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க, நான் எதுலேயுமே முதலீடு பண்ண சொல்லி யாரையும் சொல்கிறதும் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒன்றாகவும் இருந்துகிட்டு இருக்கு, என் பேரில் யாராவது முதலீடு பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் என் பேரை யூஸ் பண்ணி யாராவது தப்பான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க, நான் எதுலேயுமே அதை மாதிரி பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல கைஸ், பபை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.